சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னுடைய கரங்களை இறுக பற்றிக்கொள் செல்லமே, உடனடியாக தொட்டுவிடு செல்லமே. உனக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது. இதனை கேட்டுவிட்டு மகிழ்வுடன் தூங்கு செல்லமே, மன நிம்மதியுடன் தூங்கு செல்லமே. இன்று நல்ல இரவுதான் உனக்கு. நாளைய விடியல் அற்புத விடியலாக இருக்கும், அருமையான விடியலாக இருக்கும். உன் சாயப்பாவின் அறிவுரையை கேட்டு தூங்கு செல்லமே, நிச்சயம் நல்லது நடக்கும். அன்பு குழந்தையே, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் தூக்கமில்லாமல் அழுந்து புலம்பிக் கொண்டிருக்கினே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நீ கடிந்து கொள்கிறாய் செல்லமே. சில சமயங்களில் ஏன் தான் இருக்கோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படியெல்லாம் நினைக்காதே. உன் மனவேதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது. உன் குறைகளையே நீ அடுத்தவர்களிடம் சொல்ல நினைக்கிறாய், சொல்ல முடியாமலும் தவிக்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்காக யாரும் இல்லை, புரிந்து கொள்பவரும் யாரும் இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அப்பா நான் தான் இருக்கிறேனே. ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, தாங்க முடியாத கஷ்டங்களை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது. தன் குழந்தை நிற்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வார்களா? உன்னோடு சேர்ந்து உன்னில் இருக்கும் நானும் அழுகிறேனே. தைரியமாக போ, தைரியமாக செல், தைரியமாக முன்னோக்கி செல், உன் இலக்கை நோக்கி செல். எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம், நிச்சயம் வாழ்ந்து விடலாம். பணம், பொருள், பதவி, அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பது மட்டுமே பாக்கியம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். தவறு செல்லமே, அது உண்மை அல்ல. பாவங்கள் நீங்க பெற்றவர்களே உண்மையான அதிர்ஷ்டசாலி ஆவார்கள். அதுதான் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தரும். எனவே நீ தெரிந்தோ தெரியாமலோ பிறருக்கு செய்த தவறை உணர்ந்து அதற்காக வருந்தி எப்போது என்னிடம் வழிபடுகிறாயோ அன்றே உன் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நீயும் நல்வாழ்வு பெறுவாய். விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விடு. உன்னால் முடிந்த நன்மையை நீ மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு. நிச்சயம் அதுவே உன்னை இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்றும். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து விடு. பிறருடைய அவச்சொற்கள் உன்னை ஒருபோதும் தீங்கிழைக்காது. நெருப்பு என்றால் வாய் சுட்டு விடுமா என்ன? அவர்கள் உன்னை பற்றி புறம் பேசினால் அதற்காக கவலைப்படாதே. என் பிள்ளையாகிய உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த பாவச் செயல்கள் வினை செய்தவர்களே போய் சேரும். நீ அமைதியாக இரு, இதனால் நீ தாழ்ந்து போக மாட்டாய். உன் கர்ம வினைகளை அழித்து உனக்காக உதவவே நான் இதை செய்யும்படி கூறுகின்றேன். கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. அந்த நம்பிக்கையே உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும்படி செய்யும். ஆம் செல்லமே, இனி உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமாக வாழப்போகிறாய். அருமையான விடியலாக நாளை இருக்கும் செல்லமே. இன்று நீ நிம்மதியுடன் தூங்கு, மன மகிழ்ச்சியுடன் தூங்கு, மன நிறைவோடு தூங்கு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நிச்சயம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.